ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம். ராஜாவின் வார்த்தைகளின்படியும் அவனுடைய கட்டளைகளின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் சபையினர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பதவியரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. குறிப்போம், அன்பின் பிதாவே, நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். 11 மாதங்கள் எங்கள் கண்ணின் போல காட்டி நடத்தி புதிய மாதத்திலே பயிற்சி மாதத்திலே உரிமையாக்கி ஆசீர்வதிக்கப்படையானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக்கி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாசிக்க எப்பரும் சரித்திரம் 9ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கடைசி வாக்கியம் சொல்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதனால சொல்லாமா, இந்த வருஷத்துல நீங்கள் 11 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அனைவருடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னோட்டமாக எதிர்பார்த்த நன்மைகள் காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு எதிராக காரியங்கள் இந்த வாழ்க்கையில நடைபெற்றிருக்கிறது. இந்த வருஷத்துல கத்தர்களுக்கு நல்ல வாக்குத்தத்தை கொடுத்திருக்கலாம், கடவுளை கொடுத்திருக்கலாம், கத்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுத்திருக்கலாம், தனிப்பட்ட உயர்ந்தே கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு குழப்பத்தோடு ஒரு கேள்வியோடு நீங்கள் தோல்வி போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இன்னும் எனக்கு முன்பாக 31 நாட்கள் இருக்கிறது. இந்த வருஷத்தை நான் முடிக்கப் போகிறேன். ஆனாலும் இந்த வருஷத்திலே நான் கடந்து வந்த காரியங்கள்தான் எனக்கு நீதி வாக்கு தத்தம் பண்ணின காரியங்களுக்கு எதிராக தான் நடந்திருக்கிறது என்பது. ஆனாலும் இப்பவும் நான் இன்றைதான் நம்பியிருக்கிறேன். நீ நான் இன்னைதான் நம்பு. என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் பொய் சொல்லாது என்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். இந்த வாசித்த வசனத்தில் ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று கவிஞர் எழுதினார்கள். ஆனால் அதே நாளிலே கவிஞர்களை யூதர்கள் மேற்கொள்ளும்படியாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது. சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்லி வாசகப்பட்டேன். 127 நாடுகளை ஒரு ராஜா என்ற ஒரு பெரிய ராஜா அரசாங்கத்தை கிடைத்தது. அவனுக்கு மனைவியாக அந்த சட்டத்து ராணியாக அவன் வாழ்க்கப்படுகிறது. ஆனால் அந்த சூசான் அரண்மனையிலே ஆமான் என்று சொல்லக்கூடிய மூன்றர்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறார். அவன் என்ன நினைத்தால், எப்பர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படியாக ஆதார் மாதம் இருந்த 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே 127 நாடுகளிலே சிதறி இருக்கிற 20 லட்சம் மூன்றர்களையும் ஒரே நாளிலே கொண்டு விட வேண்டும் என்று ராஜா நடத்த அவன் உத்தரவிட்டு.
ஒருவரும் அவருடைய ஆதிமாரும் மருமகாயும் மூதர்களும் மூன சமூகத்தில காட்சி கிடைக்கிறார்கள், விளையாட்டுகிறார்கள், குதிக்கிறார்கள். வாசிக்கிற வசனம் சொல்லுகிறது எக்கர் 9:1 காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்னைக்கு முடிந்தது? ஆதார் மாதம் இருந்த 12 13 எண்பத்தி கட்டுடைய பிள்ளைகளுக்கு ஆமாவும் அவன் கூட்டத்தாரும் ஒரு நாளை நியமித்து அளிக்க நினைத்தார்களே, அதே நாளிலே தாண்டைய காரியத்தை மாறுவதால் மாற்றி போட்டார். சொல்லாமா கட்டின பரிசுத்த நியமத்திற்கு நெருமையை உண்டாகிறார்கள். இந்த ஆதார் என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், மரம் அல்லது மேகம் என்று தெரிவிப்பது. இன்னொரு பெருகம் இருக்கிறது, பேரியல் மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்று பிள்ளைகள் இந்த 11 கர்த்தர் உங்களுக்கு வாசிக்கத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா, ஏதோ ஒரு மேகம் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்லுகிறார், மகனின் மகளே, அவர் இன்றைக்கு அந்த உயிரை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அந்த மேகத்தை ஆண்டவர் இன்னை விட்டு அகலை செய்ய போகிறார். காரியம் மாறுவதாய் முடிவடைய போகிறது. 3 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்களை மாறுதலாய் முடிவ பண்ணுவார் என்று கேட்டால், முதலாவது தீமையை நன்மையாய் மாற்றுவார். 2வது பாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். 3வது மரணத்தை ஜீவனாக மாற்றுவார். 3 நான் சொல்கிறேன், ஆண்டவர் எதை மாற்றி போடப் போகிறார்? இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக காணப்படுகிற தீமைகளை நன்மையாக காரியத்தை மாறுவதாய் மாற்றப்படுகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி போடப்படுகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மரண சூழ்நிலைகளை ஆண்டவர் ஜீவனாக மாற்றி போடப்படுகிறார். நல்ல கருணையை நல்ல அமைதியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வது பரிசு ஆண்டவர் தீமையை நன்மையாக புரிய பண்ணுகிறார் அல்லது மாற்றி போடுகிறார். வாசித்து கேட்கலாம், ஆதியாகமம் 50 20 வசனம். ஆதியாகமம் 50:20 சூத்திரத்தில் தீமை செய்யப்படுகிறீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே செய்தி குணங்களை உயிரோடு காட்டுப்படுத்தி அதை நன்மையாக முடிய பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு இடுக்கிலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிறார். அவன் 20 வெள்ளிக்காசுக்கு உத்தியோகத்திலே விட்டு போட்ட இந்த சகோதரர்கள், அவன் தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டவர்கள், இன்னைக்கு தகப்பனாகிய யாக்கோபின் மரணத்துக்கு பிற்பாலே அவர்கள் பயந்து என்னுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு பிற்பாடோ இந்த யோசிப்பு நம்மை பழைய காரியங்களை மனதிலே வைத்து பழி வாங்கி விடுவானோ என்ற பயத்தோடு அவன் முன்னாலே வந்து நிற்கிறான். அப்பொழுது யோசிப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைப்பீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் அதை நன்மையாக இந்த ஆதார் மாதம் இருந்த 12 அது யூதர்களுடைய காலங்களிலே அது 12 மாதம். எனக்கு கர்த்தர் டிசம்பர் மாதம் 12 மாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்யப்போகிற முதலாவது காரியம் என்ன என்று கேட்டார். உங்களுக்கு
தீமையாக இருந்த காரியத்தை கர்த்தர் உண்மையாக மாற்றப்படுகிறார். எனக்கு கிடைத்த கருத்து கலவரணி
இடத்திலும் பாதையிலே வேதனைகளிலே நீ கடந்து போட்டிருக்கிறார்கள். சொல்லி பார்த்து சொல்லுகிறார், மகளே மகளே நீ பயப்படாது. இதெல்லாம் நீ சகிப்பதற்கு நான் உன்னை அனுமதித்ததன் நோக்கம் நீ நம்பி பின்னாலே ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரே ஒரு யோசனைதான் சொல்லுகிறது. அவர்கள் வெளியே வரும் பொழுது 6 லட்சம் புருஷர்கள் வெளியே இருந்தார்கள். கணக்கின்படியாக 66 லட்சத்து 8 பேருக்கு வெளியே வந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எப்படி போனால் கேட்டீங்க, ராஜாவா குறை செய்தியாக அடிமையாக அனுபவிக்க அதை சொந்த பாடுகளிலே சக்கர அவனோடு கூட இருந்திருக்கிறார். தன்னுடைய சகோதரர் காட்டி சொல்கிறார், வெகு ஜனங்களை உயிரோடு காட்சிப்படுத்தி சட்டியை செய்த கூலியை நன்றியாக முடியப்பட்டது. சட்டங்களோடு கூட பேசுகிறார். ஊழியத்தின் பாதையிலே பாடுகள் வருகிறதா, குடும்பத்திலே பாடுகள் வருகிறதா, வேலை செய்கிற இடத்திலே பாடுகள் வருகிறதா, நெருக்கங்கள் வருகிறதா, அந்தவரே ஏன் இந்த உரையாய் நடத்துகிறேன். தீமை என்றாலும் அதை எந்தையாக முடியப்பட்டது. நீ நினைக்க வேண்டும், ஏன் ஆண்டவரை நடத்தினார் அது ஒரு கூட்ட மக்கள் ஆசீர்வம் ஒரு நோக்கத்தை உயிர்த்துக்கொண்ட கடுமையாக வெளியே வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் கேட்டார்கள். அதற்காக அந்த தீமையை அவன் சதித்தான். ஆண்டவர் அந்த நன்மையாக அதை நிறுவப்படுகிறேன். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து என்னாகும் அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னாகும் 24:4 கோபமுண்டவனாகி கையோடு கை கட்டி சீலையாமை நோக்கி என் சத்துக்களை சபிக்க நீ அழைத்து அனுப்பினேன். நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். மோவாப் தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் வந்து பாளையம் நிறைந்திருக்கிறார்கள். அந்த மோவாப் தேசத்தின் ராஜாவாகிய பாலா பீலேயாமுக்கு கூலி கொடுத்து இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை தடுக்கும்படியாக அவனை அழைத்துக் கொண்டேன். 3 முறை இந்த தீமையான இஸ்ரவேல் மக்களை தடுப்பதற்காக அவன் போய் நிற்கிறான். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறேன். வாசிக்கலாம் 13:2 அவர்களை சதிக்க அவர்களுக்கு விரோதமாய் தீரமானும் ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமாக திருப்பிய தேவனுடைய சபைக்கு உட்படையார். சாதனை கொடுக்க நான் சொல்லுவேன், இந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த December 12 உங்கள் கண்கள் காண ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னார். அந்த யார் ஆசீர்வாதமாக இருக்கிறது, அவர்கள் என்றைக்கும்
அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக தூக்கின மேலனுடைய சபைக்கு உட்படையாக சாபத்தை யார் ஆசீர்வாதம் கல்வித நாமத்துக்கு மகிழ்ச்சி ஆதியாகமம் 12 அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்ற பொழுது எனக்கு வாக்குத்தத்தமாக அவருக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கிறது ஆதியாகமம் 12 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்தேன், உன்னை சபிக்கிறவர்களை சபித்தேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். யார் அவர்கள் ஆபிரகாமியுடைய சந்ததியாராக இருக்கிறார். ஆபிரகாமி கர்த்தர் அழைக்கின்ற பொழுது அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து சரிக்கிறவர்களை சரித்தேன். இப்பொழுது நம் மாவட்ட ராஜாவாகிய பாலர் ஈராமுக்கு கூலி பொருத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனத்தை சரிக்கும்படியாக அவன் அழைத்து அனுப்புகிறான். அவனால் சரிக்க முடியவில்லை. அப்பொழுது ராஜா கேட்கிறான், 3 முறையும் நீ அவனை சரிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கிறார். என்னாக 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பொருள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆதிக்கின்ற இஸ்ரவேல் மக்களாக இருக்கும். என்னை ஆசீர்வதிப்பதுதான் நமக்கு புண்ணியமான காரியம். ஆகவே என்னை ஆசீர்வதிப்பது எனக்கு விரோதமாக யார் சாதங்களை விட்டாலும், யார் உனக்கு எதிராக என்ன காரியங்களை செய்தாலும், அது மந்திரவாதங்களோ அது பொண்ணின் சூழ்நிலைகளோ எதனால் கட்டிட பிள்ளைகளை தொடர முடியாது. அதனால என்னாகுமோ 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விராதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விராதமான கோஷமுடன் இதெல்லாம் சொன்னவன் யார்? ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமும் 23 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 23:20, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. சபிக்கும்படியாக வந்தவன் சொல்லுகிறார், அவர் ஆசீர்வதிக்க கட்டளையிடுகிறார். நீ கூறி கொடுத்திருக்கலாம், பணம் கொடுத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னால் 9:1 நாம் வாசிக்கும் கட்டளை காரியம் மாறுதலால் முடிக்கும். முதலாவது பார்த்து அவர் தீமையை உண்மையாக மாற்றுவார். 2வது சாபத்தை ஆசீர்வாதமாக கடைசி குறித்து என்னோடு கூட சேர்ந்து 2 ராஜாக்களின் புத்தகம் 20 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3 வசனம். வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுகிறது. அவர்களும் சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறார். பிசாசு இந்த பாதையில பெண்ணை சொல்லிக்கொண்டே இருக்கும், நீ இந்த வருஷத்தை முடிக்க மாட்டாய்,
இந்த வருஷத்தை முடிக்க மாட்டார். மரணனை சந்திக்கும் என்று ஆனால் கர்த்தர் இந்த 12வது மாதம் இந்த பார்த்து சொல்லுகிறார், மகனையும் மகளை இடம் யார் தெரியும், நான் மரணத்தை கோபமாக உள்ளது எல்லா கலரையும் மூடி இருக்கிறது, கலரை மாத்திரம் நான் திறந்திருக்கிறேன். திருமணம் என்று சொல்லி அனுப்புகிறார். 6வது நாட்களை 15 வருஷங்களை கூட்டுவேன், என் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். கத்தருடைய பிள்ளைகளை நம் ஆண்டவர் யார் என்று கேட்டார், தீமையை நன்மையாக மாற்றுகிற வேதம் மாத்திரம் அல்ல, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற வேதம், மரணத்தை ஜீவனாக மாற்றுகிறது. 7வது அதிகாரத்தில் நாயின் ஒரு இடையின் ஒரே மகன் ஆளுத மகன் மறுத்து போக இந்த நாயின் ஒரு வாசலிலே தந்தவராகி இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே ஒரு கூட்டம் வருகிறது. நாயினோர் இதையும் பின்னாலே ஒரு கூட்டம் அந்த மகனை அடக்கம் செய்வதற்காக சென்ற ரெண்டு கூட்டம் சந்திக்கிறது. மரணம் ஜீவனம் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. அவருடைய முடிவு எங்களுக்கு தெரியும், மரணம் தோற்று போனது, இயேசுவாகிய ஜீவன் ஜோத்தை கொடுத்தார். அதேமேயும் விபாகம 30வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காட்சியமானவர், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காட்சியமானவர், எசேக்கியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவரே மரண பயங்கள் வருகிறதா, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் உனக்கு மரண பயத்தை கொண்டு வருகிறதா, பக்கம் பக்கத்திலே நடக்கிற காரியங்கள் உனக்கு மரண பயத்தை கொண்டு வருகிறதா, மாறுவதாக நேதர்களுக்கு அந்த ஆதார் மாதம் இந்த 12வது மாதத்தில் மாறுதலை செய்தவர் பிள்ளைகளை டிசம்பர் மாதம் 12வது மாதத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 1, அவர் தீமையை நன்மையாக மாற்றப் போகிறார். அவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். 3, அவர் மரணத்தை ஜீவனாக மாற்றப் போகிறார். அதன் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனே, தனது மரணத்தினாலே ஜெயிப்பதே இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். மாதத்தை நீ கடந்து போய 2016வது வருஷத்துல நீ பிரவேசித்தார், ஆசீர்வதித்தார், உன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், உன் ஊழியத்தை ஆசீர்வதித்தார், சபையை ஆசீர்வதித்தார், உங்க பிஸ்னஸை போக்கு வரத்து வேலையை எல்லாத்தையும் கட்ட ஆசீர்வதித்தார். டிசம்பர் மாதம் 12வது மாதத்துக்காக உங்களுக்கு கொடுத்த வாக்கு கட்டத்துக்காக எஸ்டர் 9:1 கேட்டு காரியம் மாறுதலாயிருக்கிறது. இந்த கடைசி மாதத்தில் காரியத்தை எல்லாம் மாறுதலாய் மாற்றிக்கொள்ளை எண்ணாக மாற்றுகிறேன், பாவத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன், மரணத்தை ஜீவனாக மாற்றுகிறவர் கூட இருக்கிறார். அது போதும். இந்த வாக்கு சட்டத்தை சிவா குமாரின் பரிசுத்தாவின் பிள்ளைகள் அனுப்புகிறேன், கடவுள் மீது நான் கூறுகிறேன், இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட
கத்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.